உலகெங்கிலும் உள்ள ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மென்ஸ்ட்ரூவல் ஹைஜீன் டே, மாதவிடாய் சுகாதார நாள். இது ஏன் இதை அனுசரிக்கிறாங்கன்னா, முன்பு மாதவிடாய் என்பது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு கழிவு பொருள், அது வந்து சுகாதாரமற்ற ஒரு சூழல், அந்த நேரத்தில் பெண்களும் சுகாதாரம் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு பல்வேறு தவறான கண்ணோட்டம் இருந்தது. இதை தெளிவுபடுத்துறதுக்காக உலகமெங்கும் மாதவிடாய் பற்றிய, மென்ஸ்ட்ரூவல் ஹைஜீன் பற்றிய ஒரு தெளிவு ஏற்படுத்தணுன்றதுக்காக உலகமெங்கும் இந்த மாதவிடாய் சுகாதார நாள் அனுசரிக்கப்படுகிறது. மாதவிடாய் காலத்தில் வந்து பெண்களை ஒதுக்கி வைக்கிறதுன்றது ஒரு மூடப்பழக்க வழக்கம்தான். இது எப்படி வந்தது அப்படின்னா, மனிதர்கள் வந்து விலங்குகளோட காடுகளில் வசிக்கும்போது பெண்ணுக்கு வந்து மாதவிளக்கு வருது, மாதவிடாய் வருதுன்னா சிங்கம் புலி போன்ற மிருகங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துலேயே அந்த இரத்த வாடை வந்து அந்த மிருகங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மனிதன் வேட்டையாடுறதுக்கு பதிலாக விலங்குகள் வந்து மனிதனை வேட்டையாடுறே கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது வீரப்பன் போல் காடுகளில் இருந்தவங்க எப்போதுமே பெண்களை பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுட்டு, அந்த காலத்தில் குகைகளுக்குள்ளே பாதுகாப்பாக வச்சுட்டு, வெளியே ஏதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் பண்ணிவிட்டு, இப்போ மற்றவர்கள் மாதவிடாய் இல்லாதவர்கள் பெண்கள் ஆண்களும் வேட்டைக்கு போகலாம். அதே மாதிரி மரத்தின் உச்சியில் பாதுகாப்பாக விலங்குகள் அட்டாக் பண்ணாமல் பாதுகாப்பாக அவங்கள விட்டுட்டு போகலாம். இது நடந்தது. ஆனால் இப்போது அந்த சூழல் முற்றிலும் மாறிடுச்சு. இப்போ எதுக்காக பெண்களை தனிமைப்படுத்தி வைத்தோன்றதே தெரியாமல் இந்த தனிமைப்படுத்தி வைக்கிறத வந்து இப்போயும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நவநாகரிகமான ஒரு உலகத்தில் பெண்களை வந்து தனிமையாக, சிட்டியில் நடுவில் இருக்கிற ஒரு வீட்டில் கூட பெண்களை வந்து புலக்கடையில் போய் தனியாக உட்கார வச்சுருவாங்க, உள்ளே வரவிட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே சமையல் அறையில் தொட முடியாது, இப்போ பால் தொட்டால் புளிச்சிரும் கெட்டு போயிடுன்னுவாங்க, பெண்கள் படுக்கை அறைக்கு வர முடியாது அவங்க எல்லாம் இந்த மாதிரி. அதே மாதிரி இன்னும் கோயில்களுக்குள்ளெல்லாம் போகவே முடியாது. அப்போ இது ஒரு தீய, ஒரு தீண்டத்தகாத ஒரு விஷயன்ற மாதிரியாக போக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது அப்படி இல்லை, இது ஒரு கழிவு பொருள் அல்லன்னு தெரிய வந்தது. இந்த மாத விளக்குன்னா என்னன்னு தெரிஞ்சால் நமக்கு தெரிஞ்சிடும் இது கழிவு பொருளாக இல்லையான்னு. ஒரு குழந்தை வந்து கருத்தரிக்குது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து கர்ப்பப்பையில் ஒட்டி வளரணும். அந்த குழந்தை ஒட்டி வளர்கிறதுக்கான கர்ப்பப்பையினுள்ள ஒரு மெத்தை மாதிரி தயாராகும். அந்த மெத்தையில் கரு ஈஸியாக ஒட்டி உள்ளே வளர ஆரம்பிக்கும். அந்த படுக்கை மாதிரி மெத்தை ஒரு சில சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு திக்காக அது வளரும். அது வளரணும். சரி, இந்த மாதம் அந்த கருத்தரிப்பு நடக்கலை அப்படின்னா, அந்த மெத்தை மாதிரி வளர்ந்தது உடைந்து இரத்தமாக வெளியே வரும். அந்த இரத்த குழாய்கள் ரத்தம் எல்லாம் உடைந்து வெளியே வரும். மறுபடியும் முதலேருந்து அடுத்த மாதத்துக்கு தயாராகும். இதைத்தான் அந்த சுழற்சியை தான் மாதவிளக்கு சுழற்சின்றோம். இது ஹார்மோன்களால் இதை சுழற்சி ஏற்படுது. இது வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஸ்டெம் செல் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு ஸ்டெம் செல். ஏன்னா ஒரு செல் வருது, வளருது, உடஞ்சி வெளியே வந்துடுது, திரும்ப இன்னொரு தடவை அதே மாதிரி அந்த செல்கள் உருவாகுது. அப்போ மாதவிளக்கு என்பது ஒரு ஸ்டெம் செல், அது ஒரு கழிவு பொருள் அல்ல அப்படின்றதான். அதனால் பழைய மூட பழக்க வழக்கங்கள் இருந்தது. வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது தொட்டால் கெட்டு போயிடும், இந்த மாதிரி எல்லாமே மூட பழக்கம். இன்றைக்கும் அப்படி இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கும் அந்த மாதிரி கிராமங்கள் இருக்குது. ஒரு கிராமம் சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில் இருக்குது. அங்கே வந்து பெண் குழந்தைகளை வேலைக்கு போகும்போது மாதவிடாய் வரக்கூடிய குழந்தைகளை ஒரு தனியாக ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒரு கோயில் மாதிரி இருக்க இடத்துல விட்டுருவாங்க, ஒரு ஒரு அறையில். அந்த பெண் குழந்தைகள் தண்ணி வேணும்னா கூட மற்றவங்கள்ட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சி கெஞ்சி போகிறவங்க வரவங்க யாராவது கருணை காட்டி தண்ணி ஏதாவது உணவு கொடுத்தா தான். அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே இருக்காது. பெற்றோர்கள் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, ஏன்னா அவங்க சாப்பாட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணணும். திரும்ப ஈவினிங் வந்து அப்புறம் குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுத்தா தான். இன்றைக்கும் இந்த வழக்கங்கள் பல இடங்களில் இருக்குது. அதனால் இது ஒரு மூட நம்பிக்கையினால் வந்தது. இது ஏன் இது நடைமுறைக்கு வந்ததுன்னு தெரியாமல் அந்த மூட நம்பிக்கையில் நம்ம இன்றைக்கும் அதை நம்ம
செஞ்சுக்கிட்டே இருக்கும். மாதவிடாய் காலங்களில் அவங்க எல்லா உணவுகளையும் எடுத்துக்கலாம். குறிப்பாக வந்து பழங்கள், காய்கறிகள், ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுக்கிறது எப்போதுமே நல்லது. அதற்கு பதிலாக எண்ணெய் அது உள்ள விஷயங்களை, நோய் உள்ளவர்கள் அல்லது ஒரு உடல் கொஞ்சம் உபாதி வேணால் பெயின் இருக்கலாம், அவங்களுக்கு சில சிக்கல் இருக்கும், அப்போது ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், ஃப்ரெஷ்ஷான பழங்கள் எடுக்கலாம். ஆனால் இந்த உணவு எடுக்கக்கூடாதுன்னு எந்த தடையும் இல்லை, எல்லா உணவுகளையுமே அவங்க எடுக்கலாம். இந்த மாதிரி மாதவிடாய் காலங்களில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு, ஆனால் ரொம்ப ரேராக கருத்தரிச்சவங்களும் உண்டு. ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு, ஏன்னா அந்த மாதவிளக்கு சுழற்சியிலேயே அந்த மாதவிடாய் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் அந்த கர்ப்பப்பையின் உட்சுவர் உடைந்து வெளியே வருது. அப்போ தான் கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரொம்ப 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 ரேராக அந்த நேரங்களையும் ரொம்ப ரேராக ஒரு சிலர் லட்சத்தில் ஒருத்தர் அந்த மாதிரி கருத்தரிக்கலாம். மாதவிளக்கு காலங்களில், மாதவிடாய் வரும் காலங்களில் உடல் உறவு கொள்வது ரொம்ப நல்லதும் கூட. நிறைய பேர் அதிலேருந்து கெட்ட பொருட்கள் வரும், அதனால் உறவு கொள்கிற ஆண்களுக்கு ஜன்னி வரும்லாம் பயப்படுறாங்க. இன்னும் கிராமங்களில் இந்த பழக்கங்கள் பயம் இருக்குது, அதெல்லாம் உண்மை இல்லை. மாதவிடாய் காலங்களில் உறவு வைத்து கொள்ளலாம். இப்போ பல நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் அந்த டைமில் வச்சுக்குவாங்க, ஏன்னா கருத்திரிக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு காரணம். குழந்தை வேணாம்னு நினைக்கிறவங்க அப்போ வச்சுக்கலாம். இரண்டாவது காரணம், அந்த நேரம் உடல் உறவு வைத்து கொள்ளும்போது பெண்களுக்கு வந்து மூளையிலேருந்து ஹார்மோன்கள் வரும். அந்த ஹார்மோன்கள் மாதவிளக்கில் வரக்கூடிய வலியெல்லாம் போக்கிடும். அப்போமார்ஃபின், சில மார்ஃபின் ஒத்த சில ஹார்மோன்கள் பிரெயின்லேருந்து வரும், அது வலியை உடம்பில் முற்றிலும் போக்கிடும். பல பெண்கள் இதை வந்து உணர்ந்திருப்பாங்க. அப்போ அவங்க ரெகுலராக மாதவிடாய் காலங்களில் தாம்பத்திய உறவு வச்சுக்குவாங்க. இது பல பெண்களுக்கு இந்த அனுபவமே இருக்காது. உடலுறவில் ஒரு பெண் உச்சகட்டம் அடையும் போது உடல் மன ரீதியான அழுத்தம் வலியெல்லாம் குறைஞ்சிரும். அதனால் மாதவிடாய் காலங்களில் உணர்வு வைத்து கொள்வது அவங்க உடல் உபாதைகளையும் மன வலியையும் குறைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும், வச்சுக்கொள்ளலாம். பீரியட்ஸ் பெயின் தவிர்க்கிறதுக்கு அப்படின்னு ஒன்றும் வழிமுறைகள் இல்லை. அவங்க வந்து டெய்லி குளிக்கிற மாதிரி குளிக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்லாம், ஓய்வு எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். உடலுறவு ஈடுபடும் போது அவர்களுக்கு அந்த வலி வந்து பெருமளவுக்கு குறையும். சுய இன்பமும் உடலுறவும் ஒன்று தான். சுய இன்பம் பண்ணாலும் அதே பெனிஃபிட்ஸ், அதே நன்மைகள் உண்டு. ஸோ சுய இன்பமும் பண்ணலாம். அடுத்ததாக வேறு எந்த தீங்கும் அதனால் வர்றதில்லைன்றது தான் நம்ம இங்கே முக்கியமாக பார்க்கணும். மாதவிளக்கு காலங்களில் சுய இன்பம் கண்டிப்பாக பண்ணலாம். அது அவங்கவுங்களுடைய பர்சனலான ப்ரிஃபரன்ஸு, செக்ஸும் பண்ணலாம். பீரியட்ஸுன்றது ஒரு இயல்பான விஷயந்தான், அதனால் ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் தேவையில்லை. ஆனால் ஒரு பெண் உண்மையிலேயே எனக்கு உடல் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவரை கன்சல்ட் பண்ணி கொஞ்சம் மருந்துகள் சாப்பிட்லாம். ஆண்கள் வீட்டு வேலையில் செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு ஓய்வெடுக்கணும் அப்படின்னு பெண்கள் ரொம்ப, சில பெண்கள் ரொம்ப வலியில் துடிப்பாங்க. ஏன்னா இது ஒரு ரேஞ்ச் தான். சில பெண்களுக்கு வலி ரொம்ப 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 குறைவாக இருக்கும், சில பெண்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாக தாங்க முடியாத வலி இருக்கும். இடைப்பட்ட லெவலில் நிறைய பேர் இருப்பாங்க, ஓரளவுக்கு தாங்கக்கூடிய வலியோட வேலைக்கு போகிற பெண்கள்லாம் நிறைய இருக்காங்க. அப்போது அந்த காலகட்டங்களில் ஆண்கள் வந்து வீட்டு வேலைகளை செய்யலாம், பெண்களுக்கு பல நேரம் உதவியாக இருக்கலாம். ஒதுக்கி வைக்கிறது வேறு, உதவி செய்கிறது வேறு. பெண்ணை வீட்டுக்குள்ளே வராதுன்னு ஒதுக்கி வைக்கிறது, புலக்கடையிலே உட்கார வைக்கிறது வேறு. அவங்க எல்லாம் இயல்பாக இருக்கலாம், சுகாதாரமாக இருக்கலாம், அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கலாம். உடம்பு வலி இருக்கா, கொஞ்சம் ஓய்வு எடுங்க, நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவரை ரெஸ்ட் எடுக்க கொடுக்குற மாதிரி அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு வீட்டு வேலைகளை மற்றவங்க பகிர்ந்து செய்யலாம். இது ஒரு கணவனோட, இல்லை ஆண்கள் வீட்டில் இருக்க ஆண்களுடைய கடமையும் கூட. இரண்டு பருவங்களில் பீரியட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி போகும். ஒன்று வந்து 13 வயதில் முதன் முதலாக அவங்க பீரியட்ஸ் வரும்போது மெனார்கேன்னு அதை சொல்லுவோம். அது சைக்கிள் சரியாக வர்றதுக்கு 2-3 வருடங்கள் கூட ஆகலாம். ஸோ கரெக்டாக ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. முதல் பீரியடு வந்துட்டு அடுத்து 3 கழிச்சு இன்னொரு தடவை வரலாம், அப்படியெல்லாம் தள்ளி போகலாம். அதே மாதிரி கடைசி காலத்தில் பீரியட்ஸ் நிற்க போகிற டைம், 45-50 வயதில் பீரியட்ஸ் நிற்க போகும்போது அவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி தள்ளி வரும். அது நிற்க போகிறதோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இது வந்து பயப்பட வேண்டாம். மற்ற காலங்களில்
பீரியட்ஸ் வந்து கரெக்டாக 30 நாள் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 20 நாட்கள்லேருந்து 45 நாட்கள் வரைக்கும் பீரியட்ஸு சைக்கிள் இருக்கலாம். 45 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு பெண்ணுக்கு பீரியட் சைக்கிள் வரலாம், அது ஒன்றும் தப்பில்லை. அதற்கு மேலே போகும்போது அவங்க கண்டிப்பாக மருத்துவரை கலந்து ஆலோசித்து அதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி பண்ணிக்கணும். அதனால் பீரியட்ஸ் வந்து 20 நாள்லேருந்து 45 நாட்களுக்கு உட்பட்டு தள்ளி போகிறது இயல்பானது. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி சரி பண்ண வேண்டியது. பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு பேர். அந்த கர்ப்பப்பை சினைமுட்டைப்பை கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் சினைமுட்டைப்பைகள் ரெண்டு பக்கமும் இருக்கும், அதில் வந்து நீர்க்கட்டிகள் இருக்கும். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் பிசிஓஎஸ்னு பேர் அது. இது வந்து ஹார்மோன்களில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரும், நீர்க்கட்டிகள் இருக்கும். இந்த ஹார்மோன்கள் மாற்றங்களால் அந்த பெண்களுக்கு குண்டாகிறது, அதே மாதிரி அரும்பு மீசை தாடியெல்லாம் முகத்தில் வர்றது, தீட்டு மாதவிளக்கு இரகுலராக வர்றது, வராமல் இருக்கிறது, ஒரு 3 மாதம் 6 மாதம் கூட வராமல் தள்ளி போகிறது, இப்படி நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். கண்டிப்பாக மாதவிளக்கு தள்ளி போகிறது அந்த பிசிஓஎஸ்னுடைய ஒரு பகுதி. பிசிஓஎஸ் சரி பண்ணும்போது மாதவிளக்கு சரியாகும். அதனால் ரெண்டுக்கும் கண்டிப்பான நெருக்கமான தொடர்பு இருக்குது, அதை சரி பண்ண வேண்டியது தான், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பெண்கள் மென்ஸ்ட்ரல் கப்பெல்லாம் பயன்படுத்தலாம் கண்டிப்பாக, அதிலெல்லாம் எந்த விதமான டிஸ்கஷன் இல்லை. எத்தனை பேடுன்றதெல்லாம் ஒரு ஃபிக்ஸடானது இல்லை. ஏன் அப்படின்னா, சில பெண்களுக்கு வந்து கம்மியாக பிளட் போகலாம், 3 நாட்களுமே கம்மியாக இருக்கும். சில பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இயல்பாக ஒரு 2 முறை அல்லது 3 முறை ஒரு நாளைக்கு பேடு மாற்ற வேண்டியது இருக்கும். ரொம்ப அதிகமாக போக்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக மருத்துவரை பார்க்கணும், அவங்க ரத்த சோகை அந்த மாதிரி வரலாம். ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா ஸ்கேன்டி மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மிக குறைவாக அப்படி இருந்ததுன்னா அவர்களுக்கு வந்து சில ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா எண்டோமெட்ரியம் திக்காக இல்லை, அதனால் பல பிரச்சனைகள் வரலாம். அதுக்கு ரெண்டுக்குமே அதிகமாக போனாலும் குறைவாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டு 2-3 பேடுகள் வரைக்கும் அவங்க டெய்லி பயன்படுத்தலாம். மாதவிளக்கு வந்து ஒரு 45-53 அந்த வயதுகள் வரை அவங்களுக்கு வந்து தீட்டு நிற்கலாம். 45 வயதிற்கு குறைந்த வயதிலேயே நின்றுச்சுன்னா அது ப்ரீமெச்சூர் மெனோபாஸ்னு சொல்லுவோம், சீக்கிரம் வந்துடுது, இயல்பை விட சீக்கிரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். 45-53-55 வரைக்கும் கூட போகலாம். குறிப்பாக 45-50 தான் எல்லா பெரும்பாலானவங்களுக்கு, கொஞ்சம் பேர் கொஞ்சம் அதிகமாக வரலாம். இந்த காலகட்டங்களில் ஹார்மோன்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் வர்றதுனால, இந்த ஹார்மோன் சுழற்சினால தான் மாதவிளக்கு வருது. இந்த ஹார்மோன்கள் மாற்றங்கள் வர்றதுனால ஒரு பெண்ணுக்கு வந்து உடலில் பல மாற்றங்கள் வரும். பாலியல் ஆர்வம் ரொம்ப குறையலாம், சில பெண்களுக்கு அதிகமாகலாம். பெண் உறுப்பு வந்து அந்த திக்னஸ் குறையலாம், பெண் உறுப்பில் உயவு பொருட்கள் திரவம் சுரக்கிறது கம்மியாக இருக்கலாம், பூஞ்சை காளான் தொற்று வரலாம். பெண்களுக்கு வந்து கோபம் வெறுப்பு ஆத்திரம் அதிகமாகிறது, இந்த மாதிரியான பல்வேறு மன ரீதியான உடல் ரீதியான விஷயங்கள் நடக்கும். அடுத்து வந்து ஹார்மோன்கள் மாற்றங்கள் குறையிறதுனால போன்கள் வலுவிழந்து போயிடும். அது வரைக்கும் மாதவிளக்கு ரெகுலராக வர்ற வரைக்கும் அந்த ஈஸ்ட்ரோஜன்னால் பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ மாதவிளக்கு நின்ற உடனே இவங்க ஆண்களுக்கு சமமாக ஆகிடுவாங்க, ஆண்களுக்கு சமமாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடும். ஒரு 12-13 வயதில் பருவமடைவது தான் தோராயமாக சரியாக இருக்கும். சில பெண்கள் 10-11 வயதில் ஆகிறவங்க இருக்கிறாங்க, சில பெண்கள் கொஞ்சம் லேட்டாகவும் வரலாம். 14-15 வயதுக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக அவங்கள மருத்துவரில் பார்க்கணும். ரொம்ப சின்ன வயசில் 6-7 வயசு ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டின்னு சொல்லுவோம், அதை அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது, அது சரியில்லை. அதனால் அவங்களுக்கு கரெக்டாக மருந்துகள் கொடுத்து ஒரு 12 வயது வரை அதை தள்ளி போட்டுடணும். மருந்துகளை தொடர்ந்து இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுக்கலாம், 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்கன்னா அது
12 வயது வரைக்கும் அதை தள்ளி போடலாம். அதுதான் சரியானது. ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டின்றது ஒரு விதமான நோயின்னு எடுத்துக்கலாம். அதை சரி பண்ண முடியும். ஹார்மோன்கள் சுழற்சி, அதனால தான் இந்த பீரியட்ஸ் வருது. முதல்ல வந்து புரொஜெஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும், அப்புறம் எல்ஹெச் அதிகமாகும், எஃப்எஸ்ஹெச், இதெல்லாம் இந்த மாதிரி ஹார்மோன்கள் சுழற்சி வந்துக்கிட்டு இருக்கும். அதிகமாகிறது குறையிறது அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆண்களுக்கு இப்படி இருக்கிறதில்ல, ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சுழற்சியில் மூட் ஸ்விங் இருக்கும். இது பெரிய அளவுக்கு இந்த மூட் ஸ்விங் இருக்கும், ப்ரீ மென்சுவல் சின்ட்ரோம்னு சொல்லுவோம். தீட்டு வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாலே ஒரு பெண்ணுக்கு இரிட்டபிலிட்டி, கோபம், ஆத்திரம், பல்வேறு விதமான மன உளைச்சல் இந்த மாதிரிலாம் வரலாம். இதெல்லாம் இயல்பானது தான். இது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கான மருந்துகளையும் அவங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப மூட் ஸ்விங் ரொம்ப அதிகமாக இருக்குது, டிப்ரெஷன், கோபம், மன உளைச்சல், பதட்டம், எரிச்சல் இவெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மற்றபடி லேசான மூட் ஸ்விங், லைட்டாக கொஞ்சம் கோபம், எரிச்சல் வர்றதெல்லாம் இயல்பானது தான், அது ஒன்றும் தப்பில்லை.